9 வயது சிறுமிய பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கின நபரை உடனடியா கைது செய்யணும்னு சொல்லி கூடலூர் நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டம் நடந்த சம்பவம் பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை கிட்ட இருக்கிற தலைக்குந்தா பகுதியில 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக சொல்லி சிறுமியோட உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உதகையிலிருந்து கூடலூருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல சம்பந்தப்பட்டவங்க தலைக்குந்தா காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவங்கனும் அந்த நபரை உடனடியா கைது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினரும் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த சிறுமியோட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட பேசி இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினர் முறையா விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தினால கூடலூர் மைசூருக்கும் இடையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சாலையோட ரெண்டு பக்கங்கள்லயும் அரசு பேருந்துகள், சுற்றுலா வாகனங்கள், சரக்கு வாகனங்கள்னு எல்லாமே வரிசையா அணிவகுத்து நின்றுட்டு இருந்திருக்கு. போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நிலையில போராட்டக்காரர்கள் கிட்ட காவல்துறையினர் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சிறுமிய பாலியல் துன்புறுத்தல் செய்த நபரை உடனடியா கைது செய்யணும்னு பொதுமக்களோட இந்த சாலை மறியல் போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.